كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆகுவதற்காக அல்லாஹ் இந்த ரமதானை ஏற்படுத்தி இருக்கிறான். ஆனால் எத்தனை ரமதான் வந்தாலும் பெருவாரியான மக்கள் திருந்துவதாக இல்லை. எப்படி சம்மர் சீசன் வருகிறதோ வின்டர் சீசன் வருகிறதோ வாழ்க்கையில், அதுபோல தான் ரமதானும் வருஷத்துக்கு வருஷம் சீசன் சீசன் வந்துட்டு போயிட்டே இருக்கு. ரமதானில் மிகப்பெரிய மார்க்க அறிஞர்களாகவும் ரமதான் முடிந்த பின் ஆள் அட்ரஸே காணா போயிடுவர். ஃபஜருக்கும் பார்க்க முடியாது. பள்ளிவாசல்லே லிஸ்ட் எழுதி ஒட்டலாம் அப்படின்ற அளவுக்கு, காணவில்லைன்ற அளவுக்கு அவருடைய அட்டெண்டன்ஸ் இருக்காது. இப்போது நமக்கு ஏதாவது ஒரு சொத்து வருது சகோதரர்களே, ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோம், நாம் என்ன செய்வோம்? நம் குடும்பத்தை, நம் மனைவி மக்களை எல்லாரும் அழைத்து ஒரு டிஸ்கஷன் போடுவோமா இல்லையா? அதற்காக அதை எப்படி சிறந்த முறையில் எடுப்பது, அதை எப்படி சிலை செய்து போடுவோமா இல்லையா? அதை விட குறைந்ததா ரமதான்? அனைவரும் உட்கார வேண்டும், பிளான் செய்ய வேண்டும். எப்படி இதை நல்ல முறையில் கொண்டு போகலாம்? எப்படி இந்த ரமதானை பயனுடைய ரமதானாக ஆக்குவது? எல்லா ரமதான் போல் இல்லாமல், பொதுவாக பார்க்கலாம் ரமதானுடைய முதல் பத்தில் வந்து உற்சாகமாக இபாத் செய்வார், முன்சப்பில் தான் இருப்பார். நடு பத்து வந்தவுடனே சற்று ஒரு பின்னடைவு, ஒரு சோர்வு. மூன்றாவது கத்தில் ஆளே காணாமல் போயிடுவார். அந்த 27 மட்டும் வந்து பள்ளியில் இருந்துட்டு போயிடுறது. இன்னும் சில பேர் எந்த பள்ளியில் பிரியாணி போடுறாங்களோ அந்த பத்தில் தான் போய் சேர்றது. மறைப்பதற்கு அல்ல, யதார்த்தம் இதுதான். போர் வைத்து கொண்டு நோன்பு இருந்தார்கள் சகோதரர்களே ரமதானுடைய காலத்தில் சஹாபாக்கள். அல்லாஹ் இப்போது அதெல்லாம் கடமையாக்கவில்லை. லேசாகத்தான் இருக்கிறோம். வீட்டில் ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குது, நல்ல வீடு இருக்குது, நல்ல மெத்தைகள், நல்ல வாகனம், நல்ல உணவு, இருந்தும் நாம் பயனடையவில்லை என்றால் யார் இங்கே முட்டாள்? இன்னும் சில பேர் பார்க்கலாம் ரமதானுடைய நோன்பு வைத்து விட்டு நோன்பை முடிக்கும் தருணத்தில் சிக்கன் மட்டன் என்று நான்வெஜ்களாக அடுக்கி சாப்பிட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். தவறில்லை, ஹலால். ஆனால் வரம்பு மீறுவது தவறான விஷயமாக இருக்கிறது. நோன்பு கடமையாக்கப்பட்ட பல நோக்கங்களில் ஒரு நோக்கம் இந்த உணவு தேவை, இந்த விஷயங்களில் பானத்தின் தேவை, இந்த விஷயங்களில் ஒரு கண்ட்ரோல் வர வேண்டும், ஒரு பேலன்ஸ் வர வேண்டும். அவர் இந்த விஷயத்தில் ஒரு சுகுதாக இருக்க வேண்டும், உலகப்பற்றின்மையோடு இருக்க வேண்டும். ஆனால் காலையிலிருந்து மாலை வரை உலகப்பற்றின்மையோடு இருந்துவிட்டு ஈவினிங் இஃப்தாருக்கும் இரவு சஹருக்கும் நான்வெஜ்ஜாக வைத்து தள்ளிவிட்டு வயிறு ரொம்ப சாப்பிட்டு விட்டு காலையில் முழுக்க டாய்லெட்டில் இருப்பது போல, இப்படிப்பட்ட நோன்பு சிறந்த நோன்பாக இருக்காது. ஆனால் இன்றே நாம் வந்து உட்கார்ந்து குடும்பத்தோடு எப்படி இதை பயனாக கழிக்க முடியும் என்பதை சிறந்த முறையில் வகுக்க வேண்டும். அப்போதுதான் நாம் இந்த தக்வாவை அடைய முடியும். ரமலானுக்கு 6 மாதத்துக்கு முன்னால் சஹாபாக்கள் அல்லாஹ்விடம் துவா செய்தவர்களாக இருப்பார்கள். யா அல்லாஹ், ரமலானை அடைபவர்களாக எங்களை ஆக்கி வைப்பார்கள் என்று துவா செய்வார்கள். ரமலான் போய்விட்டு அடுத்த 6 மாதங்கள் ரப்பனா தகவல் மின்னா, யா அல்லாஹ் எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக, ரமதானை நாங்கள் செய்த அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக என்று அடுத்த 6 மாதம் செய்வார்கள். ஒரு மூமின் அல்லாஹ் கூறியபடி சிறந்த முறையில் வாழ்ந்தால் அவனுக்கு வருடம் 12 மாதங்களும் அவனுக்கு ரமதான் தான். அவன் தொழுகையில், அவனுடைய இபாதத்துகளில், என்ன பெரிய அனைத்து விஷயங்களிலும் அவன் வருடம் முழுக்க ரமதான் தான் இருப்பான். மேலும் உலமாக்கள் கூறுகிறார்கள், ஒருவருடைய ரமதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்பதை பார்ப்பதற்கு ஒரு சிறந்த அறிகுறியாக ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். யார் ரமதான் முடித்துவிட்டு ஷவ்வாலுடைய அடுத்த 6 நோன்புகளை தொடர்ச்சியாக அந்த மாதத்தில் வைத்து முடிக்கிறாரோ, தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் ஒரு விஷயத்தில் ஹிதாயத் கொடுக்கும்போது அதனை அந்த அடியான் இன்னும் பூர்ணத்துவமாக செய்யும்போது இன்னும் அல்லாஹ் அதனுடைய வாய்ப்புகளை அதிகரிப்பான். முன் சென்ற நோன்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான ஒரு அறிகுறியாகவும் இது இருக்கிறது. வல்லதீன இஹ்ததவ் ஜாதஹும் ஹுதா, இந்த ஆயத்தின் அடிப்படையில் அவர்கள் கூறுவார்கள். அதில் இந்த ஷவ்வாலுடைய நோன்பையும் வைக்க நாம் நேரிட வேண்டும். மேலும் இந்த தக்வாவை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் உம்மத்தை ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.